வணக்கம். நாம் இன்றைக்கி இந்த வீடியோவில் இந்தியாவை பற்றிய சுவாரஸ்யமான சில உண்மைகளை தான் பார்க்க போகிறோம். 5000 ஆண்டுகள் பழமையான வாரணாசி உலகின் பழமையான மக்கள் வசிக்கும் இடங்களில் ஒன்றாகும். மகாராஷ்டிராவில் அவுரங்காபாத்திற்கு அருகில் உள்ள லோனார் ஏரி 52,000 ஆண்டுகளுக்கு முன்பு வீழ்ச்சியடைந்த பின்கற்களால் உருவாக்கப்பட்டது. இந்தியா உலகின் மிக முக்கிய தபால் நிலையங்களுக்கு பெயர் பெற்றது மட்டுமல்லாமல் ஸ்ரீநகரில் உள்ள தால் ஏரியில் மிதக்கும் தபால் நிலையத்தை கொண்டுள்ளது. போட் ஹவுஸில் அமைந்திருக்கும் இந்த தபால் நிலையம் தபால் தலையை அருங்காட்சியகமாக கொண்டுள்ளது. இந்தியாவிலேயே அதிக அளவு ஈரப்பதம் உள்ள இடமா மேகாலயாவில் இருக்கக்கூடிய மவுசின்ட்ரோ கிராமம் விளங்குது. வங்காள விரிடாவுக்கு அருகாமையில் இருக்கிறனால 11,873 மில்லிமீட்டர் மழையை பெறுது. அதிக அளவு மழை பொழியறனால அதிக அளவு ஈரப்பதம் உள்ள இடமா இது இருக்குது. வீடுகளுக்கு கதவு மற்றும் பூட்டு இதை பயன்படுத்தாத கிராமம் எங்கே இருக்குன்னா மகாராஷ்டிராவில் இருக்கக்கூடிய சனி சிங்னாப்பூர் கிராமம். இந்த கிராம மக்கள் சனி பகவான் பாதுகாவலராக இருப்பதாக நம்புகிறாங்க. அதனால் அங்கே இருக்கக்கூடிய வீடுகளுக்கு கதவுகளும் பூட்டுகளையும் அவங்க பயன்படுத்துறதில்ல. உலகிலேயே அதிக எண்ணிக்கையிலான சைவ உணவு உண்பவர்கள் இந்தியர்கள் தான். பெரும்பான்மையான மக்கள் இந்து மதத்தை பின்பற்றதால் சுமார் 29-40% மக்கள் சைவ உணவு தான் உண்கிறாங்க. உலகின் மிக உயரமான கிரிக்கெட் மைதானம் இந்தியாவில் தான் இருக்குது. கின்னஸ் புத்தகத்தில் பதிவு செய்யப்பட்ட உலகின் மிக உயரமான கிரிக்கெட் மைதானம் இமாச்சல பிரதேசத்தில் சைல் என்கின்ற இடத்துல கடல் மட்டத்திலிருந்து 2,144 மீட்டர் உயரத்தில் இருக்குது. இந்தியா 2வது பெரிய ஆங்கிலம் பேசும் நாடு. அமெரிக்காவுக்கு அடுத்ததாக இந்தியாவில் சுமார் 10% மக்கள் ஆங்கிலம் சரளமாக பேசுகிறாங்க. உலகில் மிகப்பெரிய பால் உற்பத்தி செய்யும் நாடாக இந்தியா உள்ளது. 2015 155.5 மில்லியன் டன் பால்களை உற்பத்தி செஞ்சுருக்கு. உலகிலேயே அதிக எண்ணிக்கையிலான மசூதிகளை கொண்ட நாடு இந்தியா. இந்தியாவில் 300,000 மசூதிகள் உள்ளது. பென்னி பிரசாத் 6.5 ஆண்டுகளில் உலகை சுற்றி வந்த அதிவேக மனிதர்னு அழைக்கப்படுறார். 6 ஆண்டுகள் 6 மாதங்கள் மற்றும் 22 நாட்களில் 257 நாடுகளுக்கு பயணம் செஞ்சு உலக சாதனை படைச்சிருக்காரு. இந்திய ரயில்வேயில் ஒவ்வொரு நாளும் பயணிக்கும் மக்களோட எண்ணிக்கை பார்த்திங்கன்னா ஆஸ்திரேலியாவில் உள்ள மக்கள் தொகைக்கு சமம். இந்திய ரயில்வே ஆசியாவிலேயே மிகப்பெரிய ரயில் வலையமைப்பாகும். தினமும் 12,617 ரயில்களில் 23 மில்லியன் மக்கள் பயணிக்கிறாங்க. உலகில் அதிகம் பார்வையிடக்கூடிய இடமா இந்தியாவில் அமிர்தசரஸில் உள்ள பொற்கோயில் விளங்குது. ஒவ்வொரு நாளும் 100,000-க்கும் அதிகமான பக்தர்கள் கோயிலுக்கு வந்து போகிறாங்க. உலகின் முதல் மருத்துவமனை ரயில் லைஃப்லைன் எக்ஸ்பிரஸ். இது அறுவை சிகிச்சை முதல் புற்றுநோய் சிகிச்சை வரை சிகிச்சை அளிக்க தொலைதூர கிராமங்களுக்கு சென்று வருது. சுவிட்சர்லாந்துக்கு டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் 2006 மே 26 அன்னைக்கு சென்று வந்தார். அந்த நாளை சுவிட்சர்லாந்தில் தேசிய அளவில் அறிவியல் தினமாக கொண்டாடி வர்றாங்க.